நம்ம இன்னைக்கு எந்த சம்பவத்தை பார்க்க போறோம்னா, மார்க் எழுதி விசேஷம் 5:22-43 வரையும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம தலைகளை கட்டி ஜபம் பண்ணலாம். இசப்பா ஸ்தோத்திர மாண்டவரை, நீ ஆள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு கொரான குழு நன்றி. இசப்பா இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறேன், நாங்கள் இன்றைக்கு பார்க்குறதுக்கு வசந்தம் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா இது மூலியமாக நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்க. இசப்பா மகிமைப்படுங்க, அதனால கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜபம் கேள்விக்குதாவே. இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்குறோன்னா, எவ்வருங்கிறவரோட மகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வருங்கிறவர் வந்து ஜெபாலே தலைவர். அந்த தலைவரோட மக்கள் வந்து ரொம்ப வியாதியாக இருக்காங்க. வியாதியாக இருக்கும் போது இயேசப்பா கிட்ட போனால் சுகம் கிடைச்சிடணும்னு அவர் விசுவாசிக்கிறார். விசுவாசிச்சு இயேசப்பா கிட்ட அவர் போறாரு. போயிட்டு இயேசப்பாவை பார்த்து இயேசப்பாவோட காலில் விழுந்து அவர் சொல்றாரு, என் மகள் வந்து மரண அவஸ்தைப்படுறான், நீங்கள் வந்து அவளை தொட்டு அவளை தொட்டிங்கன்னா அவள் சுகமடைந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னு இயேசப்பாவும் அவர் கூட சேர்ந்து போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கூட்டம் இயேசப்பாவை போட்டு நெருக்கிக்கிட்டு வராங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது அப்போ வந்து அங்கே வந்து ஒரு 12 வருஷம் வேதனை, 12 வருஷம் வியாதியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ வந்து எவ்வளவோ பணம் கொடுத்து எவ்வளவோ பேர்கிட்ட போயிட்டு அவங்க பார்த்து அவங்களுக்கு சுகமே கிடைக்கல. அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, இயேசப்பா கிட்ட போயிட்டு நம்ம சுகத்தை பெற்றுக்கலாம், அவரோட அங்கேயே தொட்டா போதும் நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க விசுவாசித்து அவங்க இயேசப்பா கிட்ட போறாங்க. போய்கிட்டே இருக்கும் கூட்டத்தில் போயிட்டு அவங்க இயேசப்போட அங்கேயே தொட்டுட்டாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்சதா அவங்களே விசுவாசித்தாங்க. இயேசப்பா அப்புறம் திரும்பி பார்த்து கேட்கறாரு, என்னை தொட்டது யாரு அப்படின்னு இயேசப்பா கேட்கிறாரு. கேட்கும்போது அங்க சீஷர்கள் சொல்றாரு, ஆண்டவரே இத்தனை பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு தொட்டுக்கிட்டு வராங்களே, நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க, நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது இயேசப்பா சொல்றாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமே புறப்பட்டு போனது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீ வந்து இயேசப்பாவோட காலில் விழுந்து அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் தான் உங்களை தொட்டேன்னு அப்புறம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும் போது அவங்க வந்து இயேசப்பா சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்றாரு. போன உடனே போனாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க எவ்வீரோட வீட்டுலேருந்து சில பேர் வந்து சொல்றாங்க, உங்க மகள் வந்து இறந்து போயிட்டா, ஏன் இன்னும் அவ கஷ்டப்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே எவ்வீர் வந்து பயப்படுறாரு. இயேசுப்பா அவர் எவ்வீரை பத்தி சொல்றாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சொல்றாரு. அப்புறமா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சீஷர்கள் 3 பேர் சீஷர்களை கூட்டிக்கிட்டு இயேசப்பா அந்த வீட்டுக்கு போறாரு. போகும்போது அங்க எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இயேசப்பா நீங்க ஏன் அழுகுறீங்க, அவ நித்திரையா இருக்கிறா, நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறாரு. கேட்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது இயேசப்பா அந்த அறைக்குள்ள போயிட்டு அவரோட 3 சீஷர்கள் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா அவங்க எல்லாரும் போறாங்க. பெற்றோர்கள் போயிட்டு இயேசப்பா வந்து அவரோட கையை பிடித்து, மகளே நீ எழுந்திரி அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு. சொன்னோடனே அந்த மகள் வந்து எழுந்திருச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பெற்றோர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இதுல வந்து அந்த விசுவாசம், எவ்வீரோட மகளுக்கு வந்து உடம்பு சரியே இயேசப்பா கூட்டு போயிட்டு அவர் தொட்டாருனா போது சுகம் கிடைச்சதும் அப்படின்னு அவர் விசுவாசித்து இயேசப்பா தேடிக்கிட்டு போறாரு. இந்த ஸ்திரீ வந்து இயேசப்பா கிட்ட போனா சுகம் கிடைச்சிடும், இயேசப்பாவோட அங்கேயே தொட்டா நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும், அங்கேயோட ஓரத்து தொட்டாவே நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும்னு அவங்க விசுவாசித்து போறாங்க. அதே மாதிரி அந்த எவ்வீர் வந்து பயப்படுறாரு. அவர் பயப்படும் போது இயேசப்பா என்ன சொல்றாருன்னா, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றாரு. இயேசப்பா கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், இயேசப்பா நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் செய்வாரு. இயேசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த ஸ்திரீ வந்து எத்தனையோ பேர்கிட்ட பாத்துட்டோம், நம்ம இவர்கிட்ட நம்ம இவரோட அங்கேயே தொட்டா நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடுமா அப்படின்னு அவங்க நினைக்கலங்க. அவங்க விசுவாசத்தோட போயிட்டு இவரோட அங்கேயே தொட்டாவே நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு அவர் விசுவாசமா போறாங்க. அதே போல நம்ம விசுவாசமா ஏதாவது ஜபம் பண்ணிட்டு நம்ம ஜபம் பண்ணா அது நம்மளுக்கு நடக்கும். விசுவாசமே இல்லாம நம்ம ஜபம் பண்ணிட்டு நடக்குமா நடக்காத அப்படின்னு நினைச்சிட்டா நம்மளுக்கு அது நடக்காது. விசுவாசமா நம்ம எது வேணும்னாலும் இயேசப்பா கிட்ட கேட்கலாம். மரித்தவரை